शिवते हेमांत महादेशिकाय नमः। நம்ம நவமணி மாலையில பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணர் அந்த கோவர்த்தன மலையை தன் திருக்கைகளாலே தாங்கி ஆஸ்ரித ரக்ஷணம் பண்ணான்னு சாதிச்சார் சுவாமி. வரை கரத்தெடுத்தனை அப்படின்னு போன வரி பூர்த்தியாச்சு. அடுத்தது நடமுடியிலும் பரியில் வந்து நலிவரு கவுற்றனை அப்படின்னா, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு துவாபர யுகம், அடுத்தது கலியின் கொடுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போறதுன்னு பெருமாள் திருவுள்ளப்பத்தி இன்னும் ஓர் அவதாரம் தாம் செய்ய வேண்டும் என்று இங்க திருவுள்ளப்பத்தர் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு பெருமாளே சாதிச்சிருக்கார். எப்பெல்லாம் தர்மம் க்ஷீணிச்சு போறதோ, அதர்மம் தலை எடுத்து ரொம்ப தலை விரிச்சு ஆடுறதோ, அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணுவேன் அப்படின்னு பெருமாள் சாதிச்சிருக்கார். இது வந்து அவனுடைய அகடித கடனா சாமர்த்தியம். ஏன்னா அவன் தர்மமே உருவானவன், எதையும் எப்பவும் எந்த காலத்தையும் எப்படியும் செய்யக்கூடியவன், அதுதான் அகடித கடனா சாமர்த்தியம். இப்ப தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு நான் யுகந்தோறும் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லி கல்கி அவதாரம் பண்ணர் குதிரையின் மேலே ஆடல்மா குதிரை, அதாவது ரொம்ப நளினத்தோடு ஆடி வருகின்ற அந்த குதிரையிலே கேடயமும் வாளும் கொண்டு பெருமாள் அவதாரம் பண்ணன்னு சொல்றா. அப்படி பெருமாள் தான் நடமோடியிலும் பரியில் வந்து, பரினா குதிரை, நலிவரு கவுற்றனை, இந்த கலியினுடைய கோர தாண்டவத்தினால் இந்த லோகத்துக்கு பீட பிடிச்சிருக்கு, அதை துவம்சம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு பெருமாள் இந்த பரியின் மேல் வந்து கல்கியாய் கல்கியாய் கண்ணனாய் முடிப்பான் கோயில் அப்படின்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம். முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கல்கியமானான் தன்னை அப்படின்னு திருவங்கி மன்னன் சாய்கிறார். இப்படி தசாவதாரமும் பெருமாள் பண்ணி இந்த லோகத்துக்கு ஒரு ஹிதம் பண்ண இத்தனை அவதாரங்களும் பெருமாள் பண்ணி நமக்கு ஒரு நல்ல கதியை கொடுக்கிறார். இங்கு அடுத்த வரியிலே நலியம் வினைகள் செகுமருந்தின் நலமுறைந்தவர் பிணை, நலியும் வினை, இந்த வினை இந்த லோகத்தை பிடிச்சு ஆட்டுறது. ஏன்னா தர்மம் நலிஞ்சு போய் அதர்மம் தலையெடுக்கும் போது பீட பிடிக்கிறது எல்லாரையும். நலியம் வினைகள் செகுமருந்தின் மருந்து, எப்படின்னா ஒரு மருந்து நம்ம உட்கொள்ளும் போது அது வந்து நம் உடம்புல இருக்க வியாதிய அதோட வீரியத்தை கட்டுப்படுத்தி இந்த உடம்பை நல்ல ஸ்திதிக்கு கொண்டு வரும். அப்படி இந்த லோகத்துக்குண்டான மருந்து பாப நிவர்த்தகத்தை பண்ணணும், அதான் இங்க சாதிச்சார். நலியம் வினகல் செகு மருந்தின் நலமுறைந்த வெற்பினை, இங்க முதல்ல வெற்படன் ஒன்று ஐயந்தையில் வெவ்வினதீர் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு அருள் வேண்டி நிற்கன்னு முதல்ல சாதிச்சார். அது அந்த விஷயத்தை இங்க எடுத்துட்டார் சுவாமி. இந்த இடத்துல இந்த வரையும் அடுத்த வரையும் சேர்த்து நம்ம படிச்சாக்க நம்ம வியாக்கியானம் கரெக்டா வரும். நலியும் வினகல் செகு மருந்தின் நலமுறைந்தவர் பிணை நனுகு கருடன் அதிகிழந்த புனலுகாப்பில் வைத்தனை அப்படின்னு வெறுப்பு சொன்னார். அடுத்தது நதிய மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன். இந்த திருவேந்தபுரத்துல சுவாமி தேசிகன் வந்து வெறுப்பை மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இந்த நதியும் கங்காதிகாம்பிததே கருட சவந்தி அப்படின்னர். ரொம்ப அற்புதமா இந்த தெய்வநாயக பஞ்சாசத்துல பங்கான்யசௌ மகனிகந்தி மகஸ்தரங்கைஹி கங்காதிகாம்பிததே கருட சவந்தி நாகௌகசாம் மணிகிரீட கணைருபாஸ்யா நாதத்வதீய பதயோர் நகரக்ன பங்கிஹி அப்படின்னு தெய்வநாயக பஞ்சாசத்தை இந்த சுவாமி தேசிகன் இந்த நதிய மங்களாசாசம கங்காதிகாம் விததீன் சாய்கிறார். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குனியில் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கந்தண்ணுள் திருமாலில, அந்த கங்கைக்கு ஒப்பாகவும் கங்கைக்கு மேலாகவும் அந்த காவேரிய மங்களாசாசனம் பண்ணார் தொண்டரப்பிடியாழ்வார். அந்த ரீதியில இந்த கருட நதியும் அதற்கு கங்கைக்கு ஒப்பானது. இது இதுல தீர்த்தமாடி
அனுஷ்டானம் பண்ணுவாடைய பாபத்தை பெருமாள் தொலைக்கிறார். அது தொலைக்கக்கூடிய அந்த சக்தியும் கருட நதி தீர்த்தத்துக்கு உண்டு சாதிக்கிறார் இந்த இடத்துல. அப்படி கருட நதி தீர்த்தமாறவா சர்வ பாப நிவர்த்தகம் அவளுக்கு ஏற்படுறது. ஸ்லோகத்துல வியாதி தீர்த்தத்தாலே நிறைய வியாதி வருது, அதுக்கு தீர்த்தத்தாலேயே நிவர்த்தியம் உண்டு. ஏன்னா வெறுப்புன்னு சாதிச்சார் முன்னாடி, இந்த வெற்புடன் ஔஷதகிரியினுடைய அந்த கரையை ஒட்டி அந்த மலை அடிவாரத்தை ஒட்டி இந்த கருட நதி பிரவகிச்சு வருது. இது எங்கேருந்து வருதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இந்த நதி உற்பத்தி ஆகி இங்க கடலூர்ல வந்து திருப்பாதிரி புலியோட சமுதிரத்தை கலக்கிறதுன்னு சொல்றா. அப்படிதான் கலக்கிறது. இது இந்த தமிழ் மாகாணம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல உற்பத்தியாகி ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல முடிகிற நதின்னு ஒரு இதுல வந்து விஷயம் உண்டு இந்த இடத்துல. இப்ப கொஞ்சம் பிரிச்சுட்டா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம். அதனால இந்த கள்ளக்குறிச்சியில இந்த நதி எப்படி உருவாச்சுன்னாக்கா, பெருமாள் தேவாசுர யுத்தம் பண்ணாராம் தெய்வநாயகன். அப்ப பெருமாள் சத்த களைச்சு போய் கொஞ்சம் தீர்த்தம் வேணும்ட்டு ஆதிசேகர் இடத்திலையும் பெரிய திருவடியிலையும் நியமிக்க பெரிய திருவடி என்ன பண்ணார்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மேல ஒரு ரிஷி தபஸ் பண்ணியிருந்தார் கமல்நரத்தை தீர்த்தம் வச்சுட்டு. அவருடைய உத்தரவு இல்லாம கமல்நரத்தை எடுத்துன்னு வர முடியாது. இவர் வேண்டறார், அவர்கிட்ட போய் சுவாமி பெருமாளுக்கு தீர்த்தம் வேணும்ன்ற. அவர் வந்து கண்ணத்திரகா நிஷ்டியால எழுதுகிறார். அந்த ரிஷி கமல்நரத்தை மெதுவா தன் மூக்கால வந்து தள்ளிட்டு அதுலேருந்து வர தீர்த்தத்தை அந்த மூக்காலே கோடு போட்டுன்னு வந்தாராம் பெரிய திருவடி. அதுதான் நதியாச்சு அப்படின்னு பெரியவா இங்க ஸ்தலபுராணம் சொல்றா. அப்படி வரும்போது ரிஷி கண் முழிச்சு பாக்குறார், எனக்கு தெரியாது என் கமண்டலத்தை யார் தள்ளி தீர்த்தம் எடுத்துட்டு போறதுன்னு. உடனே ஒரு சாபம் கொடுத்து இந்த தீர்த்தம் ரத்தத்தின் நினைவாக மாறட்டும்னு சபிக்கிறாராம். உடனே பெரிய திருவி பதறி அடிச்சு, அடியன் பகவத் கைங்கிறது தான் எடுத்துட்டு போறேன் நியமிக்கவே சரின்ட்டு பெரிஷி வந்து அதை வந்து மாத்தி கொடுக்கிறார். அதனால இன்றளவும் இந்த கருட நதியிலே இந்த தீர்த்தம் பிரவாகமாக வரும்போது செழு நதி வயல் புகும்னு திருமங்கமான மங்களாசாசனம். தீர்த்தம் வந்து வெளுமையா இருக்காது, கொஞ்சம் செம்மன் கடல்லே தான் வரும். ஏன்னா அந்த ரிஷியின் சாபத்தினாலே அப்படி வரும்போது இந்த பெருமாள்கிட்ட வந்து ஆதிசேஷனும் பூமியை பிளந்து சேஷ தீர்த்தம்னு ஒன்னு உற்பத்தியாளர் பெருமாள் சந்துஷ்டியாகி ரெண்டு பேருடைய தீர்த்தத்தையும் பெருமாள் உபயோகிச்சுக்கிறான். கருட நதியிலே இந்த அவபரத ஸ்தானத்துக்கும் திருமஞ்சனத்துக்கும் பெருமாள் உபயோகப்படுத்துறார். சேஷ தீர்த்தமானது தலகிக்கு உபயோகப்படுத்தின்னு இருக்கா. இப்படி கருடனுடைய இந்த கருட நதியானது புண்ணிய நதியாச்சு பெரிய திருவடி பண்ணு வந்ததாலே. அதுவும் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வெற்புடன் 1 5 கருட நதி பிரவாகமா வருது. மலையின் கீழ் பிரவாகமா வரும்போது இந்த மலையில் உள்ள ஔஷதங்கள்லாம் இந்த மருந்து மூலிகைகள்லாம் இந்த நதியிலே பட்டு இந்த நதியும் ஒரு அரு மருந்தானது, பாபத்தையும் உடம்புக்கு ரோகத்தையும் போக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக இந்த தீர்த்தம் இருக்குன்னு சொல்றா. அதாங்க சொல்றார், கங்காதிகாம் விததி கருட ஸ்ரவந்தீம் அப்படின்னா, முதல்ல பரமதபங்கத்துல சுவாமி தேசியன் சாதிக்கும் போது மாதவனார் வடகொங்கின் வாணியாற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது. நன்னடங்கண்டுன்னா ஒரு நாட்டிய பெண் இப்படி நர்த்தனம் ஆடுவாளோ அந்த ரீதியிலேயே இந்த கருட நதியும் வளைஞ்சு வளைஞ்சு நன்னா ஆடிந்து ஆடிந்து தீர்த்தத்தை கொண்டு சேர்க்கிறது. அதிலே அனுஷ்டானம் பண்ணவாருடைய பாபங்களையும் உடம்புல ரோகங்களையும் போக்குறதுன்னு இந்த கருட நதியின் கதி விசேஷத்தையும் அழகா சுவாமி தேசிகன் இந்த இங்க சாதிக்கிறார். இதற்கு அனுகிரகம் பண்ணவே இந்த தெய்வநாயகன் இந்த வெற்புக்கும் இந்த நதிக்கும் நெடுவொலியை நித்தியவாசம் பண்ணி ஆஸ்திகாருடைய மனோரதத்தை பூர்த்தி பண்றான்னு இங்க சாதிக்கிறார் பெரிய வாந்தத்துல. அப்படி இந்த அர்ச்சாவதாரம் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதான் நடமுடையிடம் பரியில் வந்து நரிவரு கவுற்றனை நலியம் வினக செகு மருந்து நலமுறைந்த வெற்பினை நடுகு கருட நதி கிளர்ந்த புனலுகப்பில் வைத்தனை அப்படின்னு மூணு வரியா இந்த இடத்துல சுவாமி தேசிகன். ஏன்னா ஒரு தீர்த்தத்தினால எப்படி இருந்தா, நம்ம திருவாராயத்தும் போது சன்னதியில பாக்குறோம் திருத்துழா சமர்ப்பிக்கிற பெருமாளுக்கு பெருமாளுடைய திருவடியில அவரை சமர்ப்பிக்கும் போது அந்த பெருமாளுடைய திருவாராயத்துக்கு உண்டான தீர்த்தத்திலையும் திருத்துழாய் விழும். அப்படி விழும் போது என்ன, திருத்துழாய் ஹாஸ் காட் மெடிசினல் வேல்யூ அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பெருமாளுடைய திருவடி சம்பந்தமும் கிடைச்சது, ஒரு மருந்து உண்டான தீர்த்தம் கிடைச்சி, திருவாராதனை முடிஞ்சு பகவத் சாநியத்தோட
அந்த தீர்த்தத்தை கோட்டுக்கு விநியோகம் பண்ணும்போது அந்த திருத்துழாய்ப்பட்ட தீர்த்தத்துல மெடிசின் இறங்கி இருக்கு, அதுவும் நமக்கு அருமருந்தாகும். இதெல்லாம் பெருமாள் சன்னதியில விசேஷங்கள். சயின்ஸும் இருக்கு, சம்பிரதாயம் மட்டும் இல்ல, சாஸ்திரம் மட்டும் இல்ல, சயின்ஸும் கலந்திருக்கு எல்லாத்திலையும். இப்படி இந்த தெய்வநாயகன் இந்த வெப்பு, அதனாலே இங்க கருடன் அதி தீர்த்தமானது. இந்த வெப்பினுடைய அந்த ஔஷதத்தின் காரணமாகவும் தீர்த்தம் மெடிசனா மாறி நமக்கு வந்து அனுகிரகம் பண்றதுன்ட்டு சாதிக்கிறார். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே வரியா இங்க சாதிச்சார். இன்னும் வந்து இன்னும் சொல்ல போனாக்க இந்த ஔஷத ஸ்தனத்தையே தனக்கு வாசஸ்தலமாக கொண்டான் இந்த தெய்வநாயகன். எதுக்குன்னா ஆஸ்திகாலுக்கு அனுகிரகம் பண்ணவேன்னு சாதிச்சார். ஏன்னா இவருடைய பாபங்களை யார் போக்க முடியும் அப்படின்னா இவன் ஒருவன் தான் போக்க முடியும். அதற்கு மருந்தாகிய வெப்பு கொடுத்தான். வெப்பத்திலே வரக்கூடிய மருந்தை அந்த தீர்த்தத்திலே உண்டு பண்ணி தானும் பக்கத்துல இருந்து இவாளை ரட்சிக்கிறதுக்காக பெருமாளங்க இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வரியும் இந்த கருட நதியும் இந்த வெறுப்பையும் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணி அதற்கு முந்தின வரியிலே இவனும் பரிமுகமாய் அதாவது குதிரையிலே வந்து எம்பெருமான் கல்கி அவதாரம் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மூணு வரியும் சேர்த்து இங்க ரொம்ப அற்புதமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஏன்னா அந்த மலைனா ரொம்ப விசேஷம். பரன் சென்று சே திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே அப்படின்னார். பரன் சென்று சேர் பரன் இருக்கிற வேங்கடமாமலை ஒன்றுமே தொட, வேங்கடத்தை கை பார்த்து கையை கூப்பினாலே நம் வினை ஓழியும். அதே மாதிரி இங்க வெறுப்பு, அங்க என்ன சாநித்தியம் உண்டோ அதே சாநித்தியமானது இந்த ஆழ்வாராதிகளாலையும் சுவாமி தேசிகனாலையும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த கருட நதியும் இந்த வெறுப்பும் அதே என்ன திருவேங்கடம் என்ன ஒரு நற்கதி கொடுக்குமோ ஆஸ்திகாலுக்கு, அதே மாதிரி இந்த கருட நதியும் இந்த திருவேங்கடம் இந்த வெறுப்புடனொன்றி ஐயந்த இருக்கே அந்த வெறுப்பும் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணும். அதே இதுல சொன்னார் இல்லையா, அத்திகிரி பத்தவின தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. இந்த அத்திகிரியில வாசம் பண்ற ஆஸ்திகாலுக்கு இந்த அத்திகிரி அத்திமலையானது எப்படி அனுகிரகிக்கிறதோ அதே ரீதியிலே இங்கும் இந்த வெற்புடனொன்றி அயந்த இல்லை வெப்பு இவாளுக்கு அனுகிரகம். பெருமாளுக்கு இவன் மருத்துவனான இந்த மாமணி வண்ணன்னு பேரு. இங்க இந்த வெறுப்பே மருந்தாயிருக்கு, மருந்திலேந்து வர அந்த தீர்த்தமானது அதுவும் அருமருந்தாயிருக்குன்னு சுவாமி தேசிகன் இங்க ரொம்ப அற்புதமா சாதிச்சு இந்த மூணு வரியும் மங்களாசாஸ்திரம் பண்ற அடியன். அடுத்த வதியை நம்ம வந்து நாளைக்கு செவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.